ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டென்த் ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான குவார்ட்டர்லி எக்ஸாம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன் கொஸ்டின் இதில் பார்த்துருக்கோம். ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன் கொஸ்டின் அப்டேட் பண்ணிட்டேன். அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும், இல்லை நம்முடைய கல்வி கவி சேனலை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாலே டிஎன்டி டாட்ஸ் யூடியூப் சேனல்லே ப்ரீவியஸ் வீடியோ முந்தைய வீடியோவை அதுதான் அப்டன் பண்ணியிருக்கேன், அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 மார்க் கொஸ்டின், 4 மார்க் கொஸ்டின், 7 மார்க் கொஸ்டின், 7 மார்க்கில் 3 அட்டன் பண்ணணும். 75க்கு 75 மார்க் வாங்குறதுக்கு நான் ட்ரை பண்ணணும் சார் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா புக் பேக் ஒன் வேர்டு எல்லாத்தையுமே நல்லா தரோ பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நான் கொடுத்துருக்க 2 மார்க், 4 மார்க், 7 மார்க்கை மட்டும் படித்தாலே நீங்கள் 7 மார்க் கொஸ்டின் பயப்படாமல் 3 அட்டன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா 2 மார்க் மட்டும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கோம். ஏன்னா 2 மார்க் கொஸ்டின் ரொம்ப கம்மியாக 5, 6 அப்படின்னு கொடுத்தா நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய எல்லா 2 மார்க்கும் அட்டன் பண்ண முடியாது. அதனால் உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 13 மார்க் தான் கொடுத்துருக்கேன். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மொத்தமே 5 தான் கொடுத்துருக்கேன். பயாலஜியில் மொத்தமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7 தான் கொடுத்துருக்கேன். இதை மட்டும் படித்தா 2 மார்க் கொஸ்டின் எல்லாமே அட்டன் பண்ணிடலாமா அப்படின்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை, கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். இதில் இன்னொரு சின்ன இது என்ன அப்படின்னம்னா, நீங்கள் PDF டவுன்லோட் பண்ணும்போது இதில் ஒரு படம் இருக்கும், மலரும் தாவரங்களில் காணப்படும் 3 வகையான திசு தொகைகளை குறிப்பிடுங்கன்னு கொடுத்துருக்காங்களே, அதுக்கான படத்தை வந்து நான் கீழே கொடுக்காம இருக்கேன். அந்த படத்தையும் சேர்த்தே கொடுத்துறேன். ஏன்னா அதுக்கான பாகம் வந்து நீங்கள் குறிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறனால அந்த படத்தை சேர்த்து கொடுத்துறேன். அடுத்து 4 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னம்னா எல்லாருமே படிக்க வச்சுருப்பாங்க, ராக்கெட் ஏவுதலை விளக்குக. 3வது கேள்வி, கூட்டு நுண்ணோக்கி ஒன்றின் அமைப்பையும் செயல்படும் விதத்தையும் விளக்குக. அடுத்து 6வது, மீல் மற்றும் மீளா வினையினை வேறுபடுத்துக. அன்றாட வாழ்வில் pH எவ்வாறு முக்கிய பங்கு வகிக்கிறது. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுமாதிரி பயாலஜியை பொறுத்த வரைக்கும் முயலின் சுவாச குழாயில் குருத்தெலும்பு வளையங்கள் காணப்படுவது ஏன், இரத்தத்தின் பணிகளை பட்டியலிடுக. இதெல்லாமே எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இந்த கேள்வி இல்லாமல் ஒரு கொஸ்டின் பேப்பரே இருக்காது. 7 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 மார்க் கொஸ்டினையும் 2 மார்க்கையும் நல்லா தரோ பண்ணுங்கள். ஏன்னா அதிலிருந்து 2 நமக்கு 7 மார்க் கொஸ்டினில் கேட்கறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னம்னா ப்ரீவியஸ் இயரில் உங்களுக்கு சாதாரண தொலைக்காட்சி பெட்டியை விட எல்இடி தொலைக்காட்சி பெட்டியினால் ஏற்படும் நன்மைகள் யாவை, எல்இடி விளக்கின் நன்மைகளை பட்டியலை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 மார்க் கொஸ்டின், ஆனால் லாஸ்ட் இயர் 7 மார்க் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. அதனால் இது எல்லாத்தையுமே நல்லா தர, அந்த 4 மார்க்கையும் நல்லா தரோ பண்ணிக்கோங்க. அடுத்து உந்தமாரா கோட்பாட்டை கூறி அதனை மெய்ப்பிக்க. கிட்டப்பார்வை மற்றும் தூரை பார்வை குறைபாடுகளை வேறுபடுத்துக. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உப்பு மூலக்கூறு நிறைக்கும் ஆவி அடர்த்திக்கும் உள்ள தொடர்பினை வருவி. பயாலஜியில் வேறுபாடு தருக, ஒரு வித்திலை தாவர வேர் மற்றும் இரு வித்திலை தாவர வேர் இலைத்துளைகள் திறப்பதற்கும் மூடுவதற்கும் காரணமாக அமைப்பு காப்பு செல்களாகும். நீராவி போக்கு என்றால் என்ன, நீராவி போக்கின் முக்கியத்துவத்தை விளக்குக. மூளையின் அமைப்பையும் பணிகளையும் விளக்குக. இதெல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமில் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின். இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நாளைக்கு ஆஃப்டர்நூன் தான் எக்ஸாம் அப்படிங்கிறனால எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.